எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதாவது குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு இது கண்டிப்பா எல்லாருமே செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். நீங்க உங்க வீட்டில் குழந்தை பிறந்தா அவங்களுக்கெல்லாம் எப்படி எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரம்பரியமா அந்த காலத்துல இருந்து கிராம சைடுலலாம் இது செஞ்சு கொடுப்பாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம், யார் வீட்டில் குழந்தை பிறந்தாலும் அவங்களுக்கெல்லாம் பார்த்து அரைச்சி கொடுப்பாங்க. நாங்கள்லாம் கடையில் போய் உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். இந்த நான் சொல்கிற மருந்து பூரா சேர்த்து கொஞ்சம் போல் சங்கந்தலை, பனவெல்லாம், வேப்பந்தலை, கொழுந்தா வச்சு இதெல்லாம் வச்சு அரைச்சி கொடுப்பாங்க. அது வீட்டு கொடுக்குன்னு முடிங்கிறணும். காலையில் சாயந்தரம் ரெண்டு நேரமும் கொடுப்பாங்க, மூணு நாளைக்கு கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் நான் குழந்தை பிறந்திருக்கலாம், எங்கள் அம்மா எனக்கு அரைச்சி அரைச்சி கொடுப்பாங்க. அந்த வாசத்தை பார்த்தாலே ஓன்னு வரும், அப்படி இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லதுங்க. இன்னைக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிற இத்தனை வயசுலனா அந்த மருந்து சாப்பிட்டதுனால தான் இன்னைக்கு இவ்வளோ எனர்ஜியோடு இருக்கிறோம். கண்டிப்பாக குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த மருந்து அது மாதிரி அரைச்சி கொடுக்கணும். ரெண்டாவது வந்து இப்போ இங்கெல்லாம் வந்து நம்ம அந்த மாதிரி அரைச்சி கொடுக்கணும்னா அதுக்கு அம்மி வேணும். அப்புறம் இன்னொன்று வந்து சங்கத்தலை இல்லை, வேப்பம் கொழுந்து கூட வச்சு அரைச்சிக்கலான்னு வைங்க, அம்மி இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி லேவியம் விற்கிறாங்க, நம்ம மருந்து கடையில் கேட்டால் தருவாங்க, இந்த லேவியம் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு டப்பா சாப்பிட்டா, ரெண்டாவது ஒரு டப்பா. இதை சாப்பிட சாப்பிட நம்ம வயிற்றில் இருக்கிற அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த என்ன சொல்கிற உதிரமெல்லாம் தங்கி இருந்துன்னா எல்லாம் போயிடும், இருக்கிற உதிரம் பூரா வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தருந்து தூரமாக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம். இப்போல்லாம் வந்து இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதனால ரெண்டு மாதம் இல்லாட்டி மூணு மாதத்தில் மறுபடியும் தூரமாகிடுறாங்க. குழந்தை பிறந்து ஒரு வருஷத்தருந்து அப்போ வந்து தூரமாக்க மாட்டாங்க. இப்போ இருக்கிறவங்க குழந்தை பிறந்து மூணே மாத்தையில மறுபடியும் தூரமாயிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இந்த மருந்துகள்லாம் சாப்பிடாதனால தான் அந்த சீக்கிரம் வந்து அந்த தீட்டுகள்லாம் தங்கியிருந்து வெளியில் வருது. அதுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி மருந்து வாங்கி சாப்பிடுங்க. யாராக இருந்தாலும் ஒரு வாரத்திலிருந்து இதை சாப்பிடணும். கண்டிப்பாக உள்ளே எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா எல்லா உதிரமும் வந்துடும் கண்டிப்பாக. அதனால இதை நீங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிறக்காக தான் நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மருந்தெல்லாம் சேர்த்து வச்சு ரசமாகவும் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் ஊர்லலாம் கிராமத்தில் இன்றைக்கும் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா எனக்கு அந்த மாதிரி தான் வச்சு கொடுத்தாங்க. நான் வந்து இந்த லேவியை வாங்கி கொடுத்ததுனால எங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி ரசம் வச்சு கொடுப்பாங்க. இந்த மருந்தெல்லாம் சேர்த்து ரசம் அது எப்படி வைக்கணும், அது எப்படி வச்சு குடிக்கணும், அந்த ரசம் வச்சு குடிக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரசம் வச்சு நம்ம வந்து குடிக்கிறதுனால அந்த உடம்புல இருக்கிற கேஸு குழந்தைக்கா இருந்தாலும் சரி, அதாவது கக்கூசுக்கு போகலன்னு வைங்களேன், குழந்தைங்களுக்கு கக்கூசுக்கு போகாது அடிக்கடி. அப்போ நம்ம இந்த மாதிரி ரசம் வச்சு குடிக்கும் பொழுது தாய் குடித்தா தான் அதனுடைய பால் குழந்தைக்கு போய் உடனே கக்கூசுக்கு போகலன்னா அந்த குழந்தைக்கு உடனே ரிலீஸ் ஆகிடும், நல்லா கக்கூசுக்கு போகும், நல்லா அந்த குழந்தைக்கு கேஸு தங்காது வயிற்றில். கேஸ் தங்கிட்டு வயிறு வலிக்கும், நம்மளுக்குமே ஒரு மாதிரி வயிறு வலிக்கும் குழந்தை பிறந்தவங்களுக்கு. இன்னும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இத்தனை மருந்து நம்ம சேர்க்குறோம் பார்த்தீங்களா, எல்லா விதத்துலேயும் இந்த மருந்து வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் படுத்தும். கைகள் வலி, வயிறு வலி, சூடு எல்லாத்தையும் குறைக்கும். மெயினாக வந்து பெருங்காயம், இதில் வந்து நம்ம பெருங்காயம் வந்து சாதாரண பெருங்காயம் இதில் சேர்த்தக்கூடாது, பால் பெருங்காயம் இதுக்குன்னே தனியாக வந்து தருவாங்க. இப்போ நான் எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறேன், அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மருந்து ரசம் வைக்கிறதுக்கு மருந்து பொருட்களாக எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளை மிளகு, இது வால் மிளகு பாருங்கள், வாழ் வாழாக இருக்கும் பாருங்கள். திப்புளி, மஞ்சள், சுக்கு பொடி, பெருங்காயம் இது வால் பெருங்காயம், கருஞ்சீரகம், மாச்சக்காய், சாதிக்காய், குறுமிளகு, சீரகம், பூண்டு, ஓமம், வளம்புரிக்காய், சித்திரத்தை, வசம்பு, கண்டந்து புளி. இப்போ இத்தனை பொருளை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொருளெல்லாம் இவ்வளவும் நம்ம சேர்த்தக்கூடாது. நான் என்னென்ன வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து வசம்பு இவ்வளவு சேர்க்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கணும். சாதிக்காய் பாதி தான் போடணும் பாருங்கள். பெருங்காயம் இந்த அளவு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சித்திரத்தை கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சாதிக்காய் உடச்சி கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிறேன். வசம்பு பாதியை உடச்சிட்டு போதும், இந்த அளவு இருந்தாலே போதும். எல்லாமே எல்லாமே இந்தந்த அளவு தான் எடுத்துக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. நிறைய எடுத்து நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா சாப்பிட முடியாது, கசக்கும். அதே மாதிரி இதை வந்து லைட்டாக எல்லாத்தையும் ஒன்றா ரெண்டாக நக்கணும். உங்கள்கிட்ட இடியோரல் இருந்துச்சுன்னா போட்டு இடிச்சுக்கோங்க, இல்லைன்னா மிக்சியில் கூட போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு
சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, ரெண்டு வரமிளகாய், கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள் இந்த அளவு தான் இருக்கணும் புளி, நிறைய புளி சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த வேறு சாமான் கூட ஃபஸ்ட்டு இடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டு ஒரு இடி லைட்டாக, இதில் வந்து மஞ்சத்தூளெல்லாம் சேர்த்தாதீங்க. கண்டிப்பாக விரலி மஞ்சள் தான் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள்லாம் வந்து நிறையா, அதாவது கலருக்காக நிறைய சேர்த்துவாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இடிச்சுக்கணும். இந்த மாச்சக்காய் லைட்டாக ஊற்றி லைட்டாக தட்டினாலே போதுங்க, வருங்க இந்த மாதிரி உடஞ்சிடும். இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடிக்கணும். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா கசப்படிக்க ரசம் சாப்பிட முடியாது, அதனால் லைட்டாக தான் அரைக்கணும். பூண்டை மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் அதுவும் இதில் இருக்கட்டும். ஒரே ஒரு மிளகாய் போடுறேன், அந்த மிளகாய் தாளிக்கிறதுக்கு இருக்கட்டும். போட்டு இப்போ இதை லைட்டாக பொடி பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, ஒரு பழுசு விடணும். பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சிங்கன்னா சாப்பிட முடியாது ரசம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த ஒரு தக்காளி, இந்த பூண்டு, ரெண்டு சின்ன வெங்காயம், நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து சும்மா லைட்டாக ஒரு பழுசு விட்டால் போதும். நான் அரைச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அரைச்சிக்கணும், ரொம்ப அரைச்சிடக்கூடாது. இந்த பொடி கூடவே இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த புளி இதையும் கரைச்சி அதிலே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இதில் கொத்தமல்லி தழையும் வச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஒரு பெனை பிணைஞ்சு விட்டுக்கோங்க. இது வந்து குழந்தை பிறந்தவங்க தான் சாப்பிடணுங்கிறதில்ல, எல்லாருமே சாப்பிடலாம். எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா. நான்லாம் குழந்தை பிறந்திருக்கும் பொழுது அடிக்கடி வச்சு எல்லாருக்குமே இந்த ரசம் கொடுப்பாங்க, ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. இதால் வந்து ரெண்டு குண்டாக வைப்பாங்க. ரெண்டு குண்டாக வச்சாங்கன்னா அப்போவே மத்தியானமே ஊற்றி சாப்பிட்ருவோம் எல்லாருமே. ஏன்னா கொஞ்சம் கசந்தாப்பில் இருக்கும். சில பேர் வந்து இந்த மாதிரி அரைக்காமல் முழுசாகவே அப்படியே கூட போட்டு நல்லா கொதிக்க விட்ருவாங்க. அதனோட சாறு இறங்கட்டணும், ஆனால் அது அவ்வளோ ஒன்றும் இறங்காது, லைட்டாக தான் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி நம்ம அரைச்சி அந்த ரசத்தை வச்சு சாப்பிடும் பொழுது தான் முழுசாக அது உள்ள பலன் நம்மளுக்கு கிடைக்கும். காரமெல்லாம் அதிலே இருக்காதனால ஒரே ஒரு மிளகா போட்டிருக்கிறேன், ஒரு மிளகா தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன், அவ்வளவுதான். பிடிச்சி பார்த்துட்டு நல்லாயிருக்கு. அந்த வாசம் வரும், மறந்து வாசம் வரும், அவ்வளவுதான். அப்புறம் எல்லாமே நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா மலமளமளமளன்னு கொதிக்கணும், அப்போ தான் அதனுடைய எசன்ஸ் எல்லாம் இறங்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும், நான் அப்புறம் காட்டுறேன். நல்லா நுர கட்டிக்கிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா மலமளமளன்னு கொதிக்கணும், அப்போ தான் அதனுடைய அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கும். புளி கண்டிப்பாக கம்மியாக தான் சேர்த்துக்கணும். தக்காளி கூட இன்னொன்று சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ரசம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இன்னொரு ரெண்டு பழம் கூட சேர்த்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரசம் இதில் கூட வைக்கிறதுனால வைக்கலாம். அப்படியே கொதிக்கையிலே மணக்குதுங்க, நல்லா மணக்குது. லைட்டாக உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் போல் பனங்கருப்பட்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பனங்கருப்பட்டி இல்லை, அதனால் நான் கொஞ்சம் போல் கரும்பு சக்கரை போடுறேன். போட்டிங்கன்னா தான் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் நாங்களாம் எங்களுக்கெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. நான் கொஞ்சமாக போடுறேன் இந்த அளவுக்கு. லைட்டாக இப்போ மழை மழை நல்லா ஒரு கொதி வந்துச்சு. இப்போ அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். இந்த ரசம் கொதித்த உடனே எனக்கு வந்து பழைய யாபகம்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் நான் சின்ன வயசில் எங்கள் ஊர் சைடெல்லாம் யாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. பிரசவத்துக்கெல்லாம் வீட்டில் தான் குழந்தை பிறக்கும். அப்புறம் எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி மருந்து அரைப்பாங்க. காலையில் பார்த்தா 4 மணிக்கு எதாச்சும் ஒரு விட்டு விட்டு விட்டுன்னா அம்மிக்கல்லில் அரைப்பாங்க, சாயந்தரமாக அரைப்பாங்க. அரைக்கையில் அந்த வாசம் வரும், நல்லா அந்த தெருவு வீதியே மணக்கும். அப்புறம் ரசம் வைப்பாங்க, ரசம் வைக்கையிலே அந்த வாசம் வரும். இப்போ எங்கள் வீட்டில் அதாவது அந்த மருந்து அரைச்சாலே அந்த வீதியில் யாராவது போனாலே கண்டுபிடிச்சிருவாங்க, யார் வீட்டிலே குழந்தை பிறந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்குவாங்க. புதுசாக யாராவது வந்தால் யார் வீட்டில் குழந்தை பிறந்திருக்குது அப்படியே கேட்பாங்க, இந்த வாசத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த வாசம் வருது. பாருங்கள் இது கொதித்த உடனே வீடு அப்படியே அந்த மனம் அப்படியே இருக்குது. சின்ன வயசில் எப்படி அந்த ஊருக்குள்ளே மணத்துச்சோ அதே மாதிரி மணக்குது வீட்டுக்குள்ளே. இப்போ இதை வந்து நம்ம போதும் இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கலாம்.
இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். ஒரு ரெண்டு மிளகாய் வச்சுருந்து ஒரு மிளகாய் அதில் போட்டால் பொடி பண்ணிவிட்டால் ஒரு மிளகாயை ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. சும்மா ரெண்டு வெந்தயம் வாசத்துக்காக அடுப்பு கரைச்சி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த ரசத்துக்கு இதில் ஊற்றுறோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி அதிலே சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் அப்படி ஊற்றிட்டு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், பாரம்பரியமான நாட்டு மருந்து ரசம் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ வாசமாக மனமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வச்சு எல்லாருமே சாப்பிடலாம். கை வலி, கால் வலி, எலும்பு வலி, இது எல்லாத்துக்குமே இது நல்லா கேட்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. இதை வந்து அப்படியே மேலாக இருத்து ஊற்றணும். இந்த மாதிரி எடுத்து, ஏன்னா கீழே வந்து நம்ம அரைச்ச அந்த மரத்தோட வேரெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி மேலாக ஊற்றுவாங்க எங்களுக்கு, கையை பிடிச்சிக்குவாங்க. எங்கள் அம்மா வந்து இப்படி ஊற்றி கையில் வடிகட்டி அந்த இதெல்லாம் வராமல் நார் வராத அளவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா வயிற்றில் போய் சிக்கிக்குவோம் குழந்தை பிறந்த வயிறுன்னு சொல்லி அப்படி தருவாங்க எங்களுக்கெல்லாம். இந்த ரசத்தை நிறைய ஊற்றி சாப்பிடுங்க. அப்படி உங்களால் சாப்பிட முடியல அப்படின்னா டம்ளரில் ஊற்றி மடமடமடன்னு குடிச்சிருங்க. ரொம்ப நல்லதுங்க இந்த ரசம் கண்டிப்பாக. அதாவது பால் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த ரசம் நம்ம வச்சு குடிக்கும்பொழுது பால் இல்லாதவங்களுக்கு பால் ஊறும். நீங்கள் அடிக்கடி இந்த ரசம் வச்சு குடிச்சு பாருங்கள், பால் இல்லாதவங்களுக்கு பால் ஊறும். குழந்தைங்களுக்கு கக்கூசுக்கு போகலன்னா கக்கூசுக்கு நல்லா போகும், ஃப்ரீயாக போகும். இந்த மாதிரிக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம நாட்டு மருந்து கடையிலேருந்து அந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து ரசம் மருந்து ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னு நம்ம வச்சு கொடுத்துட்டோம். அதே அந்த குழந்தைக்கு அதாவது உர மருந்துன்னு சொல்லுவாங்க, அந்த உர மருந்து அதுக்கு என்னென்ன சேர்க்கணும், அதை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எங்கள் ஊர்லலாம் உர மருந்து கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கு என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது, சேர்ந்துக்கும். அப்புறம் ரெண்டாவது குடிக்கிற பாலாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா சீர்ணமாகும். குழந்தை அதாவது சின்ன குழந்தைகளெல்லாம் குழந்தைங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து பாத்ரூம் போகாது. அப்போ பாத்ரூம் போகாமல் இருக்கல, இந்த மாதிரி நம்ம கொடுக்கும் பொழுது நல்லா ரெகுலராக போய்க்குவாங்க. இது கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கொஞ்சமாக, நிறையெல்லாம் கொடுக்கக்கூடாது, கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அதுக்கு இப்போ நான் தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து சாதிக்காய், சாதிக்காய் பெருசாக இருந்துச்சு நான் உடச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து மாச்சக்காய், பால் பெருங்காயம், சித்திரத்தை, இது வசம்பு, சுக்கு பொடி, வெத்தலையோட காம்பு, அதாவது பச்சையாக உள்ள ஏதாவது ஒரு பொருள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அதனால் நாங்கள் வந்து இந்த வெத்தலை காம்பு எடுத்துக்குவோம். வெத்தலை காம்பு இல்லைன்னா வெத்தலையை கூட ஒரு வெத்தலையை கொஞ்சம் கிள்ளி போட்டு வச்சுக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா உரசணும், இல்லாட்டி பொடியாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நிறையெல்லாம் சேர்த்துடக்கூடாது. குழந்தைக்கு காட்டு தாங்காது, வயிறு புண்ணாயிரும். ரெண்டாவது வந்து நல்லா காரமாக இருக்கும் வேறு, அதுக்கு சாப்பிடாதுங்க, வயிறு வயலாம் புண்ணாயிரும். நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால கொஞ்சம் கொஞ்சம், அதாவது இதை வந்து இப்படி உரசுவாங்க பாருங்க, இப்படி உரசு கொடுப்பாங்க. அதில் உரசு வர மாட்டேங்குது, கல்லில் உரசுவாங்க, இல்லாட்டி அடுப்பில் காட்டி கூட உரசுவாங்க. இதை வந்து பச்சையாக கொடுக்குறத விட அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணி இப்படி உரசிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பச்சையாகவே செய்ய போகிறேன். இது எப்படி செய்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுக்க போகிறேன், நிறையெல்லாம் எடுக்கக்கூடாது. இத்தினோண்டு இத்தினோண்டு நான் எடுத்துக்கிட்டு காட்டுறேன். இந்த வளம்பரிக்காயிலேருந்து அந்த கொனையிலேருந்து இவ்வளவு தான் உடச்சி எடுக்கணும், நிறைய சேர்த்துறக்கூடாது. இப்போ இதே மாதிரியே நான் எல்லாமே எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே உடச்சி எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து வசம்பு, வசம்பு நிறையா வச்சிடாதீங்க, குழந்தைக்கு வந்து ஒரு நாக்கில் நாக்கு திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. லைட்டாக தான் வைக்கணும். வெத்தலை காம்பு கொஞ்சோண்டு வெத்தலையும் எடுத்துருக்குறேன், அவ்வளோதான். இது எல்லாமே போட்டு நம்ம வந்து உரச முடியாது, அதனால் போட்டு ஒரு இடி இடித்து தாய்ப்பாலில் தான் கொடுக்கணும், வேறு எந்த பாலையும் கொடுக்கக்கூடாது. மருந்து கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக தாய்ப்பால் கொஞ்சம் போல் பீச்சு எடுத்துக்கணும். வருங்க இந்த மாதிரி பீச்சு எடுத்துட்டு இதெல்லாம் இடித்து இதில் போட்டு வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு சும்மா ஒரு அரை சங்கு கொடுத்தாலே போதும். இதை வந்து 35வது நாள் கொடுக்குறேன். அப்போ 35வது நாளில் எவ்வளோ குழந்தை எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்போ வந்து காட்டெல்லாம் தாங்காது அந்த குழந்தைங்க. அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி கம்மி கம்மியாக எடுத்துக்கணும், தாய்ப்பாலில் சேர்த்துக்கணும். இதில் வந்து எல்லாத்தையுமே நான் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி.
சும்மா வாசத்துக்கு தான் நிறைய எல்லாம் போடக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் இடிச்சுக்கிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இடிச்சிட்டேன், நைஸாலாம் இடிக்கலை, கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப நைஸாக அடிச்சிங்கன்னா ரொம்ப மருந்து நிறைய ஆயிரும், குழந்தை வந்து காட்டு தாங்காது. இந்த பாலில் சேர்த்துக்கலாம். இதுதான் உரம் மருந்துங்கிறது. இதை வந்து நல்லா கலக்கிடுங்க. ஏன்னா உரம் மருந்து நாட்டு மருந்துங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த மாதிரி உரம் மருந்து கிராமத்துலலாம் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டில் அதை கொடுத்துட்டு தான் மற்றபடி எந்த மருந்தாக இருந்தாலும் நாங்களாம் கொடுப்போம். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் மாறி போச்சு. கிராமம் கூட பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு வந்தோம் இந்த மருந்து ரெசிபி. குழந்தைகளுக்கெல்லாம் இப்போ இதை வடிகட்டிக்கலாம் பாருங்க. அவ்வளோதான், ஒரு சங்கு கரெக்டாக வந்திருக்குது. இவ்வளவு தான் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், ஒரு சங்கு வந்திருக்குது. தாய்ப்பாலில் இத்தனை மருந்து சேர்த்து லைட்டாக தான் அதை இடிக்கணும். நான் எடுத்த அளவு எடுத்துக்கணும், அதை லைட்டாக இடிக்கணும். கண்டிப்பாக பச்சை இலைங்கிறதுல அந்த ஒரு வெத்தலை காம்போ வெத்தலையை சேர்த்து இடிச்சு கொடுங்க. எங்கள் ஊரில் இதெல்லாம் கிடைக்கலன்னா வெத்தலை மட்டுமே இடித்து கொடுத்துருக்குறாங்க. எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் எங்கள் அம்மாவெல்லாம் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க ஒரு நாள். இதை நம்ம குழந்தை கொடுத்துட்டோம்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா தூங்குங்க, கலகலன்னு வயிறு, எந்த ஒரு உப்புசம் இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் கொடுத்து பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம், நல்லாயிருக்கும். நல்லா ரிலாக்ஸாக அந்த குழந்தைங்க தூங்கி எழுந்திருப்பாங்க. நான் இப்போ கொண்டா எங்கள் பாப்பா கொடுக்க போகிறேன். பாப்பா கொடுக்குறதே வீடியோ எடுக்கலை, அதனால் என்னடா கொடுக்குறத எடுக்கலேன்னு நினைக்காதீங்க, அதை எடுக்கலை நான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.